ஒரு சிறு சரணத்தை நான் பாடி நான் சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன். துதியும் புகழும் ஒருவருக்கே, துதியுமாக்கே கனமுமாக்கே நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் இளையாம் என்னை என்றும் மறவாதவர் நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் இளையாம் என்னை என்றும் மறவாதவர் பேச தெரியாது, ஆனா இருக்கிற உண்மையை நான் பேச விரும்புவேன் எப்பவுமே. அல்லேலூயா. சரி, எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 16 அதிகாரம். இன்றைக்கு நம்ம இந்த மியூசிக் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் இல்ல. இந்த மியூசிக் பத்தி பைபிள்ல நிறைய போடப்பட்டிருக்கு. அது ஒரு சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு, ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு, இந்த உலக ஆண்டவர் முதலாவது கவனிங்க, மனிதனையும் அல்லது தேவ தூதர்களையும் உண்டாக்கினதுடைய அர்த்தமே தேவனை துதிப்பதற்காக தான். அல்லேலூயா சொல்லுமா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதற்கு பிறகு ஆண்டவருக்கு ஆபிரகாம் தேவனுக்கு பலியிடுகிறதை பார்க்கிறோம். பலி என்பது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம், துதிக்கிற ஒரு காரியம். அடுத்தபடியாக அப்படியே ஆதியாகமத்திலிருந்து அப்படியே பார்க்கும்போது நோவா பலியிடுற தேவனை துதிக்கிறதான ஒரு காரியம், மகிமைப்படுத்துறதான காரியம். அதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் யோசேப்பு மூலமாய், யாக்கோபு மூலமாய் 12 கோத்திரத்தாரை ஆண்டவர் உருவாக்கி, இந்த 12 கோத்திரத்தாரில் இருக்கிற எல்லாருமே எங்க போய் மாட்டிக்கிறாங்கன்னா எகிப்துல போய் மாட்டிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கணும், துதிக்கணும், மகிமைப்படுத்தும் என்கிறதான ஒரு சட்ட திட்டத்தை கர்த்தர் உண்டாக்கி வைத்திருந்தார். அல்லேலூயா. சரி, அதற்கு முன்பதாக நான் ஒரு காரியத்தை, நான் சில பேர் பயப்படுவாங்க, நான் தைரியமா இதை சொல்லுவேன். என்னன்னா, தேவ தூதனை கர்த்தர் அதாவது தேவனை ஆராதிக்கும்படியாதான் கர்த்தர் படைத்தார். ஆனால் அந்த தேவ தூதன் அந்த ஸ்தானத்தை இழந்து போனான். கைகளை உயர்த்து ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த தேவ தூதன் இழந்து போன இடத்துலதான் இந்த மாதிரி பிள்ளைகளை, எங்களை மாதிரி நிறைய பேரை கர்த்தர் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவ தூதன் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய மகிமையை, கனத்தை அவன் கொடுக்காமல் அவன் பெருமை நிமித்தமாய் இழந்து போனான் அந்த மகிமையை. அல்லேலூயா. ஆகவேதான் அவன் இன்றைக்கு இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். எப்படின்னா, சினிமா பாடல்கள் மூலமாக, கானா பாடல்கள் மூலமாக, அநேக இந்த இயேசுவை பற்றி இல்லாத எந்த பாடலா இருந்தாலும் அது அவன் ஆட்சி செய்கிறதான பாடல்களுக்கு தான் சமம். ரலில சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பாடல்களை கேட்பதற்கு கிறிஸ்டின் மியூசிக்க கூட விட கூட ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு பிள்ளைங்க அன்பா அழகா சொன்னாங்க, அதனால நோ யூஸ், கேட்கும் போது நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், இனிமையா இருக்கும்,
அதனால ஒரு திருடர் ரட்சிக்கப்பட்டான்றது கேள்விப்பட முடியாது. ஒரு வியாதிஸ்தர் சுகமா இருக்கிறான்றது கேள்விப்பட முடியாது. ஒருத்தர் நிம்மதி இல்லாதவன் சினிமா பாட்டை கேட்டு சந்தோஷமா வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லவே முடியாது. ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் உண்மை, இயேசு கிறிஸ்துடைய பாடல்களை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு சுகம் உண்டாகும், அவளுக்கு விடுதலை உண்டாகும், அவளுக்கு ரட்சிப்பு உண்டாகும், அவளை கர்த்தர் மகிமையாய் மேன்மையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதுல சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. சோ அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தை ஆராதிக்கும்படி இந்த இடத்த விட்டு என்ன பண்ணணும், அனுப்பி விடணும் சொல்லிதான் அந்த பார்வோன் தான் பிறகு ஆண்டவர் கொண்டு வருகிறார். நிறைய ஆண்டவர் கொண்டு வரும்போது நம்ம ஜனங்க அப்படியே ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியா வந்தாங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப இன்னைக்கு எப்படி வாயாடுறோமா, இன்னைக்கு எப்படி பேசுறோமா, இன்னைக்கு எப்படி எதிர்த்து நிக்கிறோமா, இன்னைக்கு எப்படி கீழ்படியாம எப்படி அடங்கா எப்படி எதிர்த்து பேசுறாங்களோ அன்றைக்கும் அப்படிதான் இருந்தார்கள். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் நேத்து எனக்கு போன் பண்ணாங்க, ஐயா இந்த யூடியூப் சேனல்ல நிறைய கிறிஸ்டியனை பத்தி நிறைய தப்பு தப்பா பேசுறாங்கய்யா, தரக்குறைவா பேசுறாங்கய்யா அப்படின்னு சொல்லும் போது மனசுல நான் என்ன நினைச்சேன், ஐயோ வேற வேலைய பார்த்துருந்தா கூட நல்லா டைம் யூஸ் ஆகுமே அப்படின்னு தான் நினைச்சேன். காரணம் ஏன் தெரியுமா சொல்றேன், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தப்பவே அவர் நன்மை செய்கிறவராக சுட்டி திருந்தப்பவே அவரை பார்த்து பிசாசுகளின் தலைவர் சொன்ன கூட்டம் அப்பவே இருந்தது. அல்லேலூயா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கிற குறைகள் இல்லாத ஒரு காரணங்கள் இடங்கள் எங்குமே இருக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு காரணம், நம்ம ஏசப்பாவை பார்த்து நம்ம டைரக்டா அவர் நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு லக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். அல்லேலூயா. அதனால நம்ம கேட்கிறோமா, கேட்டுட்டு நமக்கு வழியில நம்ம என்ன செய்யணும், கரெக்டா போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சரி, விடுதலை அனுப்பின பிறகு பசிக்கும் போது மண்ணாவை கொடுக்கிறாரு, காடையை கொடுக்கிறாரு, தண்ணீரை மதுரமாய் மாத்துறாரு. எல்லா அற்புதங்களும் எதுக்கு செய்யறாரு தெரியுமா, மனசுக்குள்ள ஆண்டவருடைய மனசுக்குள்ள என்னை ஆராதிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு ஆண்டவர் செஞ்சுட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இந்த ஜனங்களுக்கு இந்த உலகத்தை குறிச்சியே தான் நோக்கம் இருந்தது. நல்ல மாமிசம், நல்ல நான்வெஜ்ஜா சாப்பிடணும், நல்ல தடையே கூடாது, புலம்புறாங்க, நாங்க இங்க இருந்து கஷ்டப்படுறதோட எகிப்திலே இருந்தா கூட நல்லா இருப்போம். அப்ப பாருங்க, அதெல்லாம் அறியாமையினால பேசுற காரியங்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு திட்டத்தை, ஒரு மகிமையான காரியத்தை இந்த உலகத்துல வைத்திருக்க என்பதை அவங்க உணராம போயிட்டாங்க. அல்லேலூயா. சரி, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு தடை வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளாக போகும்போது நிறைய தடைகள் வருது. அதுல ஒரு தடை எரிகோ தடை. அந்த எரிகோ மதிர் சுவர் இடிக்கப்படணும்னா ஆண்டவர் ஒரு சட்ட ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு. எக்காலங்களை ஊதுறாங்க முன்னாடி போனோம். அப்போ அதை ஊதும் போது எக்காலம்னா இங்கிலீஷ்ல ட்ரம்பட்டுன்னுவாங்கல்ல, இப்போ அந்த ட்ரம்பட்டு அதை வந்து அப்போ ஊதும் போது கவனிங்க, இதுதான் ட்ரம்பட் சவுண்டு. அப்போ இந்த ட்ரம்பட் சவுண்டு ஊதும் போது எரிகோ மதில் என்ன ஆயிடுச்சு, என்ன ஆயிடுது, இடிக்கப்படுகிறது. கையில தட்டி ஒரு ஆண்டருக்கு ஒரு மகிமை கொடுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். அப்புறம் சாலமோன் தேவாலயத்தை முதல் முதல் இந்த உலகத்துல முதல் சர்ச்சு, ஃபர்ஸ்ட் சர்ச்சு தான் சாலமோன் கட்டின தேவாலயம். ஒரு அலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு முன்பதாக பலிபீடங்களும் வனாந்திரங்கள்ல அங்கங்க பலி செலுத்தி அங்கங்க கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது முதல் முதலாவது சர்ச்சை கட்டுறப்போ அந்த சாலமோன் பாடகர் குழுவை கட்டாயமாய் கட்டளையாக பிறப்பிக்கப்பட்டதாம். அவர்களுக்குன்னு ஒரு குழுவுக்குன்னு ஒரு ட்ரெஸ், ஒரு இசை கருவிகளை வாசிக்கிறதுக்குன்னு ஒரு குழு, ஒரு கொயர், எல்லாமே கர்த்தர் அந்த சாலமோனுடைய ஆலயத்துல கர்த்தர் ஒழுங்குபடுத்தியிருந்தார், ஏற்படுத்தியிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு அந்த இசை வாசிக்கும் போது அந்த சர்ச்சு பிரதிஷ்ட பண்றப்போ நீங்க வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும், தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை வந்து நிரப்பினதா. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கும் கவனிங்க, இந்த பிள்ளைங்க தேவனுடைய நாமத்துக்கென்று மகிமையாக அவர்கள் வாசிக்கும் போது ஆண்டுடைய மகிமை அந்த இடத்துல இறங்கி வரும். அல்லேலூயா. சரி, அதை பத்தி நிறைய அப்புறம் நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு பாடலை பாடினதான பாஸ்டர் அழகா சொல்லிட்டு போயிட்டாரு, சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாவியும் சுரமண்டலத்தை தாவீது எடுத்து இசை வாசித்த போது அந்த அசுத்தாவி அவனை விட்டு விலகி
சுஸ்தமாகி ஆறுதல் அடைந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ரெண்டு நாட்டுக்கு, ரெண்டு மூணு இஸ்ரவேல் யூதேய நாட்டுக்கு எதிர் நாட்டினர் மூன்று தேசத்தார் யோசபாத்து ராஜாவா இருக்கும் போது யுத்தம் வருகிறது. அந்த யுத்தம் வருகிற அந்த நேரத்துல ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா காரியம்? அந்த யுத்தத்தை செய்யும்படியாக அந்த பாடகர் குழுவை முன்பதாக ஏற்படுத்தி ஆண்டவரை மையப்படுத்திட்டே துதிச்சுட்டே இருக்கும் போது அந்த எதிர் நாட்டுக்குள்ளேயே கன்ஃபியூஷன்ஸ், அந்த குழப்பத்தை வர வச்சு பாடல் கூட பாடியிருக்கிறார் ஃபாதர் பெக்மான்ஸ். துதி செய்ய துவங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மகிழ செய்தீர். அப்போ இவங்க பாட பாட இவங்க கிட்ட யுத்தம் பண்ண வேண்டியதுக்கு பதில் அவங்களுக்கு அவங்களே அடிச்சுக்கிட்டு தோற்று போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எலிசா கிண்டரத்தை வாசித்த போது யோர்தான் ரெண்டாக விளக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ சங்கீதம் புஸ்தகம் பைபிள்லயே நிறைய அதிகாரங்கள் எது கொடுக்கப்பட்டிருக்குன்னா எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதங்கள் புலம்பல்னு ஒரு நாலோ ஐந்து அதிகாரம் தான் இருக்கு. அதனால நம்ம வாழ்க்கையில அப்படி அதனுடைய கர்த்தர் என்ன புலம்புறது நம்ம கம்மியா வச்சுக்கணும். என்ன புலம்ப சொன்னா கூட நானும் இன்னைக்கு எல்லாம் புலம்புவேன். ஆனா ஆண்டவர் அதை ஒருபோதும் அது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். என் வீட்டுக்கார் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, என் இடம் சரியில்லை, வேலை செய்யற இடத்துல சரியில்லை, ஏன் சிஎம்ஏ சரியில்லை, ஏன் எம்எல்ஏவே சரியில்லை, கவுன்சிலரே சரியில்லை, இந்த ஏரியா தலைவர் சரியில்லை, இப்படி எல்லாம் புலம்புறத நிறுத்திட்டு சங்கீதங்களை பாட கத்துக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் ஆண்டவர் சொல்றாரு. பழைய பாட்டை என்ன பண்ணக்கூடாது, பாடக்கூடாது. குறை சொல்லி மற்றவங்களை அதெல்லாம் நமக்கு வேலை இல்லை. அல்லேலூயா. ஏதோ ஒரு செகண்ட் நம்ம சரி பண்றோமா, அவங்களை திருத்துறோமா, விட்டுணும். அல்லேலூயா. ஆனால் அதை காட்டிலும் கர்த்தரை துதிக்கிற மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில அதிகமா இருக்கணும். உங்க மத்தியில நான் நிக்கிறேன், என்ன வந்து நான் தைரியமா சாட்சியா சொல்ல முடியும். 25 வருஷமா இந்த மியூசிக் ஃபீல்ட்ல இருக்கிறேன். ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்த சரித்திரமே கிடையாது. நிலையிலே சொல்லுங்க பார்க்கறேன். காரணம் என்ன தெரியுமா? டெய்லியும் நான் மியூசிக் ப்ரோக்ராம்ல கத்து கொடுக்கறதுலயோ கச்சேரியிலயோ கல்யாணத்திலயோ சர்ச்சிலயோ ஒரு சண்டே மட்டுமே 4-5 சர்வீஸ்ல அட்டன் பண்றேன். ஒரு இடத்துல கிடையாது, பல கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் அளவுக்கு கர்த்தர் கொண்டு போய் பயன்படுத்தி தான் இருக்கிறாரு. ஏதோ வேலை வெட்டி இல்லாம நானா போறேன்னு நினைச்சுக்காதீங்க. கர்த்தர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரதர் தான் வேணும் அப்படின்னா அழகா கர்த்தர் என்ன செய்யறாரு, கொண்டு போயிட்டே இருக்கிறார். நானே நினைச்சாலும் வீட்டுல சும்மா இருக்க முடியாது. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, உங்க வாழ்க்கையில ஆண்டவரை துதிச்சுட்டே இருங்களேன், பாடிட்டே இருங்களேன், இசை வாசிட்டே இருங்களேன். ஸ்பெஷலா உங்களுக்கு சொல்றேன், கத்துக்கொள்ற பிள்ளைங்க கத்தரை மயப்படுத்திட்டே இருங்களேன். மாத்திரை எடுக்க வேண்டிய அவசியமே, ஜண்டு பாம் எடுக்க வேண்டிய தடவ வேண்டிய அவசியமே, இதெல்லாம் சொன்னாதான் கொஞ்சமாவது ஏறுன்றதா கஷ்டப்பட்டு சொல்றேன். அல்லேலூயா. டாக்டருக்கு தேவையில்லாம செலவு பண்ணிட்டு பண்ண வேண்டிய அவசியமே, இன்கேஸ் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலாம் டாக்டர் கிட்ட போயிட்டு டாக்டர் கேட்டாருன்னு வச்சுக்கலாம், எதுக்கு வந்தீங்கன்னா அப்படின்னா சும்மா அவங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ற அளவுக்கு தான் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அவங்களே முழிக்கிற அளவுக்கு நம்ம மாறணும். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்களா, ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார். யாரும் வியாதியோடு நோயோடு பலவீனத்தோடு இருக்கணும்னு சொல்லி ஒருபோதும் வேதம் அனுமதிப்பது இல்லை. அல்லேலூயா. ஆனால் சத்ரு அவர்களை அநேக நேரங்களில் வியாதி பாடுகளை பிரச்சனைகளை கொடுத்து அவர்களை மாட்டி சிக்க வைத்து விடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ நிறைய காரியங்களை சொல்லலாம். இப்படி இசையின் மூலமா நிறைய காரியங்கள் வேதாமத்துல நடந்திருக்கிறது. கடைசியா அவங்களுக்கு புதிய ஏற்பாட்டுல கூட பாத்தீங்கன்னா இனி நடக்க போகுது, இது வரைக்கும் அது நடக்கவே இல்லை. ஏசு கிறிஸ்து ஒலியமலைக்கு ஏறும்போது ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டே போனார்கள் அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. சங்கீதங்களை கூட பாத்தீங்கன்னா ஆரோகானம் அவரோகானம்னு இந்த ஒவ்வொரு அதிகாரத்துக்கு மேல போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா ஏறு வரிசை இறங்கு வரிசை, அசெண்டிங் டிசெண்டிங்னுவாங்க. அப்ப சங்கீதத்துக்கு ஒரு ஏற்றம் இருக்கும், ஒரு இறக்கம் இருக்கும். அதுதான் இங்கிலீஷ்ல சிடிஎஃப் ஜிஏபிசின்னுவாங்க, வெஸ்டர்ன்ல கர்நாடிக்ல சரிகமா பதனிசான்னு சொல்லுவாங்க, இன்னும் நம்ம பாம்பேல இந்துஸ்தானி மியூசிக்ல டோரேமோஃபா சோஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இருக்கதான் சொல்றேன், இல்லாததான் சொல்லல. அல்லேலூயா. அப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த தேவனை மகிமைப்படுத்துற காரியங்கள்ல காண்பிக்கிறோம். இந்த சாத்தான் எப்படி அந்த மகிமை எழுந்து போனானோ
இன்னைக்கு ஆண்டவர் தேடிட்டே இருக்கிறார். என்ன தேடிட்டே இருக்கிறார்னா, யார் எனக்காக பரிசுத்தமா பயபக்தியா உண்மையா சபையில மாத்திரமல்ல வீடுகள்லயோ எல்லா இடங்கள்லயோ தேவனுக்கு பயந்து யார் வாசிப்பாங்களோ அவங்க மூலமா கர்த்தர் இன்னைக்கும் மகிமைப்பட அவர் இன்றைக்கும் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. அவன் எப்படி இன்னைக்கு உலகத்தை ஆட்சி செஞ்சிருக்கிறான்? இன்னைக்கு சினிமா பாட்டு தான் இன்னைக்கு சினிமா நடிகர்களுக்கு சினிமா ஆக்டர்ஸ்க்கு அந்த பாட்டு இன்னைக்கு உயிரே கொடுக்கறாங்க. ஒரு பாட்டு இட்டாச்சுன்னா போதும், தெருல கட்டி விட்டு சவுண்ட போட்டு ஒரே கொண்டாட்டம், ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி தான். ஆனால் அதை காட்டிலும் அது நரகத்துக்கு நேரா போகும், அது தவறான பழக்க வழக்கங்களை உண்டாக்கும், வியாதிகளை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த மியூசிக்கை சரியா பயன்படுத்த தெரிஞ்சா மட்டும்தான் காப்பாற்றப்படுவாங்க. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் நான் சொல்ல விரும்புறேன். கடைசியா நான் சொன்ன பாத்தீங்களா, கடைசியா இனி நடக்க போகுது. ஃபாதர் பெர்க்மான் செய்ய ஒரு பாட்டு பாட்டிருக்காரு, எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார். என்ன சத்தம்? அதுவும் ட்ரம்பட் தான். கடைசியா இயேசு கிறிஸ்து வரப்போறதுக்கு முன்பதாக ஒரு எச்சரிக்கை, ஒரு காரியம் என்ன நடக்க போகுதுன்னா, ட்ரம்பட் சவுண்டு இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக ஒலிக்கப்படுமா? நீங்க நினைக்கலாம், என்ன மியூசிக் பத்தியே பெருமையா பேசுறாரு இதுதானா, அப்படிலாம் கிடையாது. முதல்ல நமக்கு ஆண்டவர், ரெண்டாவது அவருடைய வேதம், நம்ம அவரோடு பேசுறது ஜபிக்கிறது, அதற்கு பிறகுதான் மூன்றாவது காரியம் இந்த இசை. மார்ட்டின் லூத்தர் பத்தி நமக்கு தெரியும், அவர் எழுதி வைத்திருக்கிறாரு, மூன்றாவது உலகத்திலேயே மூன்றாவது ஒரு பெரிய காரியம் எதுவென்றால் ஆண்டவரை மகிமைப்படுத்துற இசை தான் அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்து வரப்போவதற்கு முன்பதாக இந்த ட்ரம்பட் சவுண்டு கேட்க போகிறது. சரி, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16 இந்த அதிகாரத்தை மட்டுமே தியானிச்சு நான் முடிக்க போறேன். சுருக்கமா, ரொம்ப நல்ல பாயிண்ட் உள்ள ஒரு அதிகாரம், ஸ்பெஷலா இந்த மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சு நீங்க அதை மனதில் ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதுல சந்தேகம் இல்லை. இந்த 16 அதிகாரத்துல கவனிங்களே, தாவீது பாத்தீங்கன்னா அவர் சிறு வயதிலிருந்தே கர்த்தரை ஆராதிக்கிறவரா இருந்தார். கிண்ணறம் தம்பூர் எடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்திட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தாவீத ஆண்டவர் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரா இல்லைங்களா? இசை வாஸ்து தேவனை மகிமைப்படுத்தினால அவருக்கு ஆண்டவர் அவர் மேல ரொம்ப பிரியமாயிச்சு. அல்லேலூயா. அப்போ ஏகப்பட்ட சங்கீதங்களை பாடல் மூலமா ஏற்றி எழுதி ஆண்டவரை துதிச்ச ஒரு தேவ மனுஷன். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்துவே தாவீதின் குமாரன் எனப்பட்டார் என்கிற பெருமையை இந்த தாவீதுக்கு வேதத்துல கிடைத்தது. அல்லேலூயா. ஒரு குருடன் கூட இயேசப்பாவை என்ன சொல்லி கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அப்படின்னா இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல தாவீதின் மலை, டேவிட், அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, மவுண்டேனா இருக்கிறதா. இங்க இருந்து டூரிஸ்ட் யாரு போனாலும் எது அதிகமா வருமானா தாவீதுடைய மவுண்டை பாக்கிறதுக்கு விரும்புவாங்களாம். ஒரு அலையில சொல்லுங்க பாக்கலாம். அப்போ தாவீதின் குமாரன் என்னப்பட்டார். அல்லேலூயா. இந்த தாவீது கிடைச்ச பாக்கியத்தை பாத்தீங்களா, இவர் வந்து ஒரு மியூசிஷியன். பைபிள நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய ஒரு மியூசிஷியன், ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் இருந்தார். அவர் பேரு நிறைய பேருக்கு தெரியாது. மியூசிக்ல பைபிள்லயே அவர் பேர் வந்து கேனான், கேனானியன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அவர் தான் இசை வாசிக்கிறதுல நிபுணனா இருந்தாராம், ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா இருந்தாராம் மியூசிக்ல. ரலிலே சொல்லுவோமா, வசனம் சங்கீதம் 33:3 சொல்லுகிறது, வாத்தியங்களை நேர்த்தியாக வாசியுங்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு பிரசன்டேஷன் நேர்த்தியாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எதையோ உலக பிரகாரமா நம்ம சரியா பண்ணிடுறோம். ஆண்டவருடைய காரியத்துல நம்ம அலட்சியமாய் இருந்துடக்கூடாது. அப்போ கவனிங்க, இந்த 16 அதிகாரத்துக்கு நாம் கடந்து வருவோம். அதுல ஒரு வார்த்தை 16:1 கடைசி பகுதியே, நேரம் இல்லாதனால நானே வாசித்து முடிக்க விரும்புறேன். ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இதுடைய சாப்டர் என்னன்னா, அர்த்தம் என்னன்னா, மக்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல்,
என்னவா தெரிந்து கொள்ளப்பட்டார்? ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டார். நல்லா கவனிக்கணும், மக்களால தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு மனுஷன் வேற, தேவனால தெரிந்து கொள்ளப்படுற ஒரு மனுஷன் வேற. அப்போ சவுல் யாரால தெரிந்து கொள்ளப்பட்டார்? மக்களால, பப்ளிக்னால, ஜனங்களால தெரிந்து கொள்ளப்பட்டார். அந்த ராஜா, முதல் ராஜா சவுல் தான். இஸ்ரவேல் ஆண்டவருடைய அந்த இஸ்ரவேல் தேசத்துல முதல் ராஜாவே யார் தான்? சவுல் தான். இந்த சவுல ராஜாவாக்குனது நிமித்தமா கர்த்தர் மனஸ்தாபப்படுறாரு. ஏன் தெரியுமா மனஸ்தாபப்படுறாரு? கர்த்தர் சொன்ன வார்த்தையை கீழ்படியில, கர்த்தர் சொன்ன வார்த்தையை கீழ்படினால சாமுவேல் தீர்க்கதரிசியோட கர்த்தர் பேசுறாரு, நீ போய் ஈசாயினுடைய வீட்டுல போயிட்டு நீ போகும்போது ஒரு தைல கொம்பை எடுத்துக்கொண்டு போ, நான் சொல்றவன் மேல அந்த அபிஷேகத்தை நீ ஊற்று. நான் வந்து சவுல் நிமித்தமா நான் மனஸ்தாபப்பட்டேன், அதனால சவுலை நீக்கி அந்த இன்னொரு ராஜாவை நான் என்ன பண்ண போறேன்? உருவாக்க போறேன், தெரிந்து கொள்ள போறேன். கையில உயர்த்து ஒரு அலிலே சொல்லுங்க பாக்கலாம். நல்லா கவனிங்க, தெரிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். எப்படின்னா, இந்த பிள்ளைங்க இன்னைக்கு எல்லாரும் வாசித்தாங்க, ஆண்டவர் இந்த பிள்ளைங்க எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த தெருவில் எத்தனோ பிள்ளைங்க இருக்கிறாங்க. நீங்க பார்க்கிற பார்வையில நிறைய பேர் வரலாம், போகலாம், வரலாம், செய்யலாம். ஏன், நல்ல வசதி இல்லவங்க கூட தான் விரும்பலாம். ஆனால் அந்த இடத்துல கண்டினியூ பண்றதுன்றது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. தொடர்ந்து வருவது, தொடர்ந்து படிப்பது என்பது நிறைய பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். யார் தெரிந்து கொண்டாராம்? தேவன் அவருக்குன்னு தெரிந்து கொண்டாராம். இன்னைக்கு ரெண்டு விஷயம் நடக்குது, கிறிஸ்தவ பிள்ளைங்களும் சரி உலகத்தார்களும் சரி. ஒண்ணு, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மியூசிஷியன்ஸ் தான் ஆண்டுடைய நாமத்துக்கு மாத்திரம் கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். சில பேர் இருக்கிறாங்க கிறிஸ்டியன்ஸ் தான், உலகத்தார்கள் தான், அவங்க இசை வாசிப்பாங்க, ஆனால் ஆண்டவருக்கு அவங்க வாசிக்கிறாங்களான்றது நம்ம ஒரு கேள்வியை போட்டுக்கணும். சில இடங்கள்ல திறமையை காமிப்பாங்க, நிறைய வித்தைகளை காமிப்பாங்க. பெரிய உதாரணத்துக்கு உங்களுக்கு ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, நான் குறை சொல்றேன் நினைச்சுக்காதீங்க, அந்த காலத்துல சாரா லவரோஜ் அம்மான் இருந்தாங்க. அந்த அம்மா கடைசி வரைக்கும், சாகர வரைக்கும் அந்த ஊழியத்திலேயே, ஒயிட் அண்ட் ஒயிட்லயே இருந்து ஒரு இடரல் கூட அவங்க மூலமா வர்றதுக்கு அளவுக்கு அவங்க ட்ரெஸ்ஸோ அவங்க பேச்சோ அவங்க நடையோ இருந்ததா சரித்திரமே இல்ல. அவங்களுடைய பாடல்கள் பிரசன்னத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. நிறைய பாடல்கள், என்னை மறவா, அநாதி தேவன், உன் அடைக்கலமே, உன் பாதம் பணிந்தேன், நிறைய பாடல்கள் சொல்லலாம். அப்போ இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு இருக்கிற, நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்க டிரெஸ் சரி கிடையாது, அவங்க ஹேர் ஸ்டைல் சரி கிடையாது, அவங்க ஒரே ஆட்டம் தான், ஒரே புகை எல்லாம் விட்டுட்டு என்னென்னமோ பண்ணலாம். திறமைகள் உலகத்துல சினிமா காரணத்துக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் முக்கியமான ஒரு காரியம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தேவனுக்கு மாத்திரமே இசை வாசிப்பாங்க. கையில தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை கொடுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, ஆண்டவர் இப்படி சொல்லிட்டு அப்படியே சாமுவேல் கடந்து வராரு. ஈசாயை மூன்றாவது வசனம் கடைசி பகுதி வாசி, எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். ஆண்டவர் திரும்பவும் சொல்றாரு, ஆண்டவர் செலக்ட் பண்றவர் மாத்திரம் இல்ல, அவங்க மேல ஒரு விசேஷித்த ஒரு அனாயிண்டிங், ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க பாக்கலாம். இந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து, இவங்க மனநிலைமை, இவங்களுக்கு ஒருவேளை அந்த நாலேஜ் இருக்கோ இல்லையோ தெரியல, ஆனால் ஆண்டவர் இவங்க எல்லாரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்பது உண்மையானால், இவங்க எல்லார் மேலையும் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கு என்று ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தாவீதை தெரிந்து கொள்ளும் போது ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக அவனை அபிஷேகம் பண்ணேன். இந்த அபிஷேகம்ன்றது என்ன தெரியுமா? நம்மளால முடியாதத அந்த அபிஷேகம் வெற்றியை கொண்டு வரும், சாதிக்க அந்த பலனை கிருபையை கொண்டு வரும். அல்லேலூயா. நம்ம சோர்ந்து போயிடுவோம், நம்ம பலவீனப்பட்டு போயிடுவோம், நம்ம வியாதி அடைஞ்சிருவோம். ஆனா இந்த அபிஷேகம் இருந்துச்சுன்னா நம்மள ஓட வச்சுட்டே இருக்கும், வெற்றி பெற செஞ்சுட்டே இருப்பார். முடியாத சாதனைகள் எல்லாம் கர்த்தர் சாதனையாக முடிக்கிற அந்த கிருபைக்கு பேரு தான் அபிஷேகம். ஒரு அலிலே சொல்லுங்க பாக்கலாம். அப்ப அந்த அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணும்? விரும்பணும். அபிஷேகம் இல்லாம வாசிக்கும் போது தேவ பிரசன்னம் அங்க இறங்காது. நம்ம எம்பிஏ சர்ச்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், மெட்ராஸ் பெண்டிகாஸ்டல் மிஷன். நான் அங்கதான் படிச்சு வளர்ந்தவன். பிரபுதாஸ் வாஸ், அதுக்கு முன்பதாக ஜாக்கப் வாஸ்,
அவங்க பெரிய ஸ்தாபனம். இன்னைக்கு தான் நிறைய சபைகள், நிறைய ஏஜி, நிறைய சபைகளை நம்ம கேள்விப்படுறோம், அட்வென்ட், மாரநாதா அப்படின்னு எட்டு குவார்டர்ஸா வச்சிருக்கிறாங்க. ஐயா வாசிக்கும் போது அவங்ககிட்ட தான் நான் வளர்ந்தவன், அவங்ககிட்ட தான் நான் கத்துக்கிட்டவன், அவங்ககிட்ட தான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் வந்து மியூசிக் கத்துக்கும் போது நான் நல்ல பையன், நல்லா படிப்பான்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல எங்க வார்டன் சேர்த்து விட்டாரு. எனக்கு அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து கட்சியில இருந்தவங்க, அரசியல்ல எம்ஜிஆர் ஃபீல்டுல தலைவரா இருந்தவங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. எங்க அப்பா எங்க தாத்தாவுடைய காலத்திலேயே முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் எப்படி கொண்டு வரா பாருங்க. அப்போ அந்த ஐயா பிரசன்ஸ் அந்த வாசிக்கும் போது, அந்த பிரசன்ஸ் இறக்கும் போது, ஆராதனை செஞ்சிட்டு இருக்கும் போது வியாதிகளை சுகமாகறத பார்த்திருக்கேன். தேவ பிரசன்னம் வேதனையோட துக்கத்தோடு வருவாங்க, அவங்களுக்கு இருதயத்தை அந்த சமாதான நிரப்பினதை நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கும் நிறைய நம்ம யூதாவின் செங்கல், அவர் மறிச்சு போயிட்டார் ஸ்ரீலங்காக்காரு, அவரெல்லாம் அந்த பாடல்கள் யூதாவின் செங்கல் பாடல், கர்த்தாவே தேவர்களில் அந்த பாட்டு, ஏசப்பா அவங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, இந்த மாதிரி நிறைய பாடல்களை எழுதின ஒரு தேவ மனுஷன். ஏன் நம்ம ஃபாதர் பெக்மன்ஸே எடுத்துக்கொள்வோமே, அப்பேற்பட்ட அந்த மனுஷன், தேவ மனுஷன் ஒரு பாடல் ஒரு ஆல்பம் வர்றதுக்கு 40 நாட்கள் உபவாசம் இருப்பாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? அந்த பாடல் நிமித்தமா ஜனங்கள் சுகமாக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், வியாதுல இருந்து விடுதலை ஆக்கப்படணும் சொல்லி. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் பண்ற வேலை. அல்லேலூயா. சரி போகட்டும். அடுத்தது 5வது வசனம், பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பதிவிருந்து பலி விருந்துக்கு வாருங்கள் என்றார். 3வது காரியம், ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து அவருக்காக தெரிந்து கொள்றாரு, 2வது அவருடைய அபிஷேகத்தை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல கர்த்தர் ஊற்றுறாரு. 3வது காரியம் என்னன்னா, நம்ம செய்ய வேண்டிய காரியம் பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறார். அல்லேலூயா. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது உலகம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், ஆனால் இப்படிதான் வாழணும், பரிசுத்தமா தான் வாழணும் என்கிறது பைபிள் மட்டும்தான் சொல்லி கொடுக்குது. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், குடிக்கிறவன் பாதி நாளே அவன் குடல், அவன் சரீரம் எல்லாம் கெடுத்து செத்தே போயிடுறான். பீடி குடிக்கிறவன், சிகரெட் குடிக்கிறவங்க, அல்லது சரீர பிரகாரமாய் பாவம் செய்யறவங்க, அது நிமித்தமாய் தண்டனையை அனுபவிக்கிறாங்க, வியாதி மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டல் இப்படி ஓடுறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க, பொய் பேசுறவங்க, அக்கிரமம் அநியாயம் பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாம் காலம் நல்லா இருக்கும் மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் முடிவு அகோரமா இருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி பல உண்டா, ஆனால் அதனுடைய முடிவு ஆபத்து, மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் விரும்புகிற காரியம், தேவனுடைய பிள்ளைகள் ஸ்பெஷலா மியூசிஷியன் இசை வாசிக்கிறவங்க பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எப்படி? ஒருவேளை புரியலன்னா நான் வந்து ஈஸியா சொல்றேன், புரியிறபடி. கார்ட்டூனோ யூடியூப்ல தேவையில்லாத படங்களோ, தேவையில்லாத சாட்டிங்கோ, தேவையில்லாத காரியங்களோ பார்ப்பதை என்ன செய்யணும்? அவாய்ட் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ அது நிமித்தமா டைம் பாஸ் வேணா ஆகுமே தவிர அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வராது, அவங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை விடுதலையை கொண்டு வராது. ஆகவே பரிசுத்தமாய் வாழணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய கண், நம்முடைய வாய், நம்முடைய பேச்சு, நம்முடைய நட, எல்லாவற்றிலும் நம்ம பரிசுத்தமா வாழும்போது ஆண்டவர் நம் மூலமாய் மகிமைப்படுவார், பிரியப்படுவார். அல்லேலூயா. பாருங்க, சவுல் கீழ்படியில ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார், அவர் ராஜ்ய பாரத்தையே கர்த்தர் நீக்கி விடுகிறத பாக்குறோம். நம்ம வாழ்க்கையிலும் பரிசுத்தம் குலைச்சலாக்கி நம்ம உலக பிரகாரமா வாழ்ந்தோம்னா தேவனுடைய கோபாக்கின நம்ம தலைமையில வந்து கண்டிப்பாக நிற்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. ஜெபிக்கணும் போது கரெக்டா என்ன செய்யணும்? தினமும் கிறிஸ்தவங்க பிள்ளைங்கனாலே கண்டிப்பாக செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஜெபிக்கணும். சில பேருக்கு புரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்பா அம்மா நமக்கு சம்பாதிச்சு போடுறாங்க, சாப்பாடு போடுறாங்க, ட்ரெஸ் கொடுக்குறாங்க, எல்லா கேட்கறதெல்லாம் கொடுக்குறாங்க, நம்ம எதுக்கு ஜெபிக்கணும், நம்ம எதுக்கு பைபிள் படிக்கணும் அப்படின்ற ஒரு மைனஸ் அவங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாகவே சில காரியங்களை அவங்க மாட்டி சிக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அல்லேலூயா. அதனால தேவனை தேடுற விஷயத்துல சரியாக இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அடுத்தது 7வது வசனம்,
மனுஷன் பார்க்கிறபடி நான் பாறேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ நான் 25 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன். நிறைய நூற்றுக்கணக்கான மாணவ மாணவர்களை ஆணுடைய பெரிதான கிருபையினால உருவாக்கும்படி கர்த்தர் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேரு நான் வந்து சொல்ல சொன்னா யூடியூப்ல நிறைய போட்டு விட்டுருவேன், ஆனா இது வரைக்கும் அப்படி யாருமே நானு போடவே இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. ஏன் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு என்ன திட்டத்தை உருவாக்குற வேலையை தவிர எனக்கு வேற எந்த வேலையும் வேண்டாம். அல்லேலூயா. அப்போ நிறைய பிள்ளைங்களை நான் பார்த்திருக்கிறேன், ஒரு சிலர் ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்பட்டு வந்தவங்களும் இருக்காங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலும் இருந்திருக்கிறாங்க. ஏன், சின்ன பிள்ளைங்களா பாஸ்ட் பிள்ளைங்களா வரும்போது கூட ஷர்ட் கூட இருக்காது, வெறும் ட்ரௌசரோட வருவாங்க. வந்து கத்துக்கிட்ட பிள்ளைங்களா இருக்கிறாங்க. இந்த 25 வருஷம் முன்னாடி சொல்றேன். சில பேரை பாத்தீங்கன்னா நான் கவனிச்சிருக்கிறேன், இந்த நான் மனுஷன் பிரகாரமா சொல்றேன், இந்த கே இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வர மாட்டான், இவன் சரியா படிக்க மாட்டான், இவன் உருப்பட மாட்டான், இவன் படிக்கவும் மாட்டான், ஸ்கீல் படிக்க மாட்டான், பிராக்டிஸும் பண்ண மாட்டான், அப்படிலாம் நான் நினைச்சிருக்கிறேன். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் பார்க்கிறபடினா பாரு, தேவனோ கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய போன் கால்ஸ் எனக்கு என்ன தெரியுமா வருது, அண்ணே உங்க ஸ்டூடெண்ட் தான், அண்ணே நான் இங்க வாசிக்கிறேன், அங்க வாசிக்கிறேன்னா, நீங்க எங்க எங்க சபைக்கு எங்க ஏரியாவுக்கு வாங்கண்ணா அப்படின்னா நிறைய போன் கால்ஸ். ஒரு தடவை ஒரு கல்யாணத்துக்கு நான் போறேன், நான் ஒரு காலத்துல ஓஎம்ஆர் ஈசியா சென்னையில ஒரு அந்த பக்கம் எங்க பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா, என்ன விட்டா உண்மை பெருமையை நினைச்சிக்காதீங்க, தேவனுக்காக தேவ நாமத்து மகிமைக்காக நைட்டும் பகலும் ஓடுவேன். கீபோர்டை மாட்டிக்கிட்டு அப்பெல்லாம் எனக்கு சைக்கிள் பைக் கிடையாது, வண்டி எதுவுமே கிடையாது. அப்போ அப்படி போகும்போது நைட் பேர் அட்டன் பண்ணுவேன், அடுத்த நாள் ஃபாஸ்டிங் பேர் இருக்கும், வீட்டுக்கு போகவே மாட்டேன், அடுத்தடுத்து அப்படியே போயிட்டே இருப்பேன், உயிர்ந்தெல்லாம் வாரிக்கிறேன். அப்போ கூட கவலைப்பட்டதே கிடையாது, கர்த்தருக்காக நான் போய் வாசித்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதிரிலாம் நிறைய இடங்கள்ல வாஸ்து உருவாக்கி நிறைய பேர் ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு போறேன். அங்க போனா தம்பி கீபோர்டோட வராரு, பெரிய என்னமோட பெருசாயிட்டாரு. அவர் வந்து ஐயா ஸ்பிரேஸ்லாடியா அப்படின்னாரு. ஸ்பிரேஸ்லாட் தம்பி நான் யாரோ நினைச்சிட்டு, எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாம் அதே மாதிரி நினைச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் தம்பி சொல்றாரு, ஐயா என்ன தெரியலையா அப்படின்னாரு. தெரிஞ்சாதானே தெரியும் சொல்ல முடியும், தெரியல அப்படின்னா. அப்போ தம்பி சொன்னாரு, ஐயா உங்க ஸ்டூடெண்ட் ஐயா, நான் இன்னைக்கு இந்த கல்யாண மண்டபத்துல நான் தான் வாசிட்டு வரேன், ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு வரேன், நீங்க தான் அது காரணம் அப்படின்னு ஒன்று ரெண்டு பேர்ல நிறைய பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உருப்படாதவன் செயல்படாதவன் அப்படின்றலாம் கர்த்தர் அவங்களதான் என் கண்ணு முன்னாடி இன்னைக்கு நல்லா நிறைய இடங்கள்ல வாசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். அல்லேலூயா. படியாக தாவீத பத்தி 11 வசனம், இளையவன் ஒருவன் இருக்கிறான். ஒவ்வொருத்தர செலக்ட் பண்ற அந்த குடும்பத்துல 7-8 பேரு எலியா, அது என்ன போட்டிருக்கு, எலியாபு வராரு, அபினதாபு வராரு, சம்மா வராரு, யார் வராரு, சம்மா, சவர்மா இல்ல சம்மா, கவனிங்க. அப்போ இவங்க எல்லாரும் வராங்க, யாருமே அந்த செலக்ட் பண்ணல. கடைசியில சாமுவேல் கேக்குறாரு, இவங்க தானா இல்ல வேற யாரா இருக்காங்களான் போது சொல்றாரு, இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்ப கவனிங்க, தாவீதுடைய ஸ்டார்டிங் வந்து ஆரம்பம் எப்படி இருக்கு, ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன். அப்போ அவனை வீட்டுல அசெப்ட் பண்ணப்பட்டவனா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவன் படிக்காதவனா இருந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை அவன் வந்து ஒண்ணுமே யூஸ் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் நல்ல நிலைமையில இருக்கிறேன், இவனை மட்டும் என்ன பண்றாங்க, ஆடு மேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதுல இருந்து என்னன்னா, அந்த ஆடு மேய்க்கிற தருணத்துல கூட ஆண்டவரை இவன் துதிச்சுட்டே இருந்தான், மகிமைப்படுத்திட்டே இருந்தான். நமக்கு கிடைக்கிற நமக்கு ஒரு ஒரு ரகசியத்தை சொல்றேன், ஆண்டவரும் அந்த ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கிறாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப சோதனை வர்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாரே தவிர, சோதனை வந்த பிறகு, அதனாலதான் நிறைய பேர் புலம்புவாங்க, ஆண்டவர் என்னை கைவிட்டாரு, ஆண்டவர் ஜபத்தை கேட்கல, நான் இப்படி இப்படிப்பா இப்படி எல்லாம் செஞ்சேனே அப்படி எல்லாம் பண்ணனேன்னு சில பேர் புலம்புவாங்க. ஆனா தெளிவா வசனத்தை படிக்கணும், சோதனை வர்றதுக்கு முன்பதாகவே ஜபம் பண்ண சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு ரகசியம் என்னன்னா, நல்லா யாரெல்லாம் நீங்க துதிச்சுட்டே இருக்கிறீங்களோ மகிமைப்படுத்திட்டே இருக்கீங்களோ, தப்பி தவறி நுழைஞ்சி நம்ம எதிரில அந்த பிரச்சனை வந்துட்டா கூட, நம்ம துதிச்ச பாடின மகிமைப்படுத்தின அந்த காரியத்தை நிமித்தம் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. அப்போ இந்த தாவீது ஆடுகளை சிறுமையும் எளிமையுமாய் தாழ்மை உள்ளவராய்
காணப்படுகிறதை பார்க்கணும். நமக்குள்ள என்ன இருக்கணும், தாழ்மை இருக்கணும். இந்த பிள்ளைங்களை சில இடங்கள்ல பாக்குறேன், அவங்க எல்லாம் பிடிக்கவே முடியாது. அவங்க ட்ரெஸ் என்ன, அவங்க ஹேர் ஸ்டைல் என்ன, அவங்க பண்ற ஸ்டைல் என்ன, மியூசிக்க போட்டு டம்மா அடிப்பு ஹார்ட் அட்டாக் தான் வரும். டிஜேன்ற சவுண்ட் எல்லாம் போட்டு ஆடுறாங்க பாருங்க, குதிக்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் டெம்பரவரி சந்தோஷம். அல்லேலூயா, அந்த நேரத்துக்கு மட்டும்தான். அப்படியெல்லாம் பெருமை அடித்து ஆண்டவர் விரும்பல, தாழ்மையோடு கர்த்தர் நம்ம கர்த்தருக்கு முன்பதாக நம்ம எப்பவுமே இருக்கணும். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவன கர்த்தர் என்ன பண்றாரு, உயர்த்துகிறார், கிருபை கொடுக்கிறார். 13வது வசனம், அபிஷேகம் பண்ணினான், அது அன்னால் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அப்போ கர்த்தருடைய அபிஷேகம் அந்த தாவீதின் மேல் ஊற்றப்பட்ட பிறகு அன்னால் முதற்கொண்டு அவர் ராஜா ஆகிற வரைக்கும் எத்தனை யுத்தங்கள் செய்திருக்கா தெரியுமா? பைபிள படிச்சீங்கன்னா தெரியும், நிறைய யுத்தத்தை அட்டன் பண்ணவரே தாவீது தான். இந்த நிறைய யுத்தத்துல அட்டன் பண்ணி நிறைய ஜெயிச்சவரும் தாவீது தான். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில வர்ற போராட்டங்கள் பாடுகளை ஜெயிக்கணும்னு விரும்பினா, அந்த தாவீத போல கர்த்தரை மகிமைப்படுத்தணும், துதிக்கணும், இசைய வாசிக்கணும். அல்லேலூயா. நீங்க வாசிச்சிட்டே நீங்களா இருதய வலி வர்றது கூட மறைஞ்சு போயிடும், கை கால் வலி இடுப்பு வலி தேவையில்ல. அதுக்காக இசையினாலதான் அப்படிலாம் நான் பெருமையா சொல்ல வரல. ஜபம், ஆண்டவரை தேடுறதும் போது அடுத்தது இதெல்லாம் செய்யும் போது இன்னும் உயர்த்தும், இன்னும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப அந்த தேவனுடைய ஆவியானவர் அந்த தாவீதை விட்டு அன்னால் முதற்கொண்டு கடைசி வரைக்கும் இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப மியூசிஷியன்ஸ் வந்து தனி ஆள் கிடையாது. இப்ப நானா இருக்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளா இருக்கட்டும், அவங்களோட தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அவங்க எங்க எல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் தேவ ஆவியானவர் கொண்டு கடந்து செஞ்சுட்டே இருப்பார். அல்லேலூயா. அவங்களுக்கு எந்த தீங்கும் வராது. நானும் ஓட்டாத ஓட்டு கிடையாது, பைக்கு எடுத்தன்னா 1 hourல போறது, அரை மணி நேரத்துல கூட கடல் கொண்டு போறாரு. அதுக்காக வேணுன்னே போக மாட்டேன். சில நேரங்கள்ல டைம் ஆயிடுச்சு, மீட்டிங் ஊழியம் எல்லாம் போனோம்னா அப்படிதான் ஆண்டவர் அப்படியே எப்படி கொண்டு போறாருன்னு தெரியாது, எல்லாம் நின்றுட்டு கெடுப்பாங்க. நமக்கு மட்டும் ஆண்டவர் வே ஓபன் பண்ணிட்டே இருப்பாரு. அதுதான் ஆவியானவர் நம்மோடு இருந்து செய்கிற காரியம். அல்லேலூயா. நிறைய காரியங்களை சொல்லலாம். அல்லேலூயா. நம்ம போகும்போது நடக்க வேண்டிய ஆக்சிடென்ட் கூட நடக்காது, ஏன்னா நம்ம பாடிட்டு வரோன்றது தூதர்கள் முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களை இந்த மியூசிஷியன்ஸ்க்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, அடுத்தது பரிசுத்தாவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார். அடுத்த நடக்கிற காரியம் என்ன தெரியுமா, சவுலை விட்டு பரிசுத்தாவியானவர் நீங்கினார். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்களை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் விலகி போகிறதை பார்க்கிறோம். தாவீதின் மேல நல்ல ஆவி வருகிறது, சவுல் மேல பொல்லாவி பொல்லாத ஆவி வருகிறது. நிறைய பேர் கலக்கமாயிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் அவிசுவாசமா பயந்துட்டு கவலைப்பட்டுட்டு சோர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம் முறுத்திட்டே இருக்கும், ஏதாவது ஒரு காரியம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, பொல்லாத ஆவிகள் செய்யற காரியம். அல்லேலூயா. நமக்கு தெரியாது, நான் சொன்னாலும் இப்ப வந்து நீங்க கண்டுபிடிச்சி எனக்கு காட்டுன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க, ஆனால் உண்மை அது. அல்லேலூயா. இந்த பொல்லாத ஆவி சவுல் மேல இறங்கினதான். இப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க ஒழுங்கா கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கனம், மகிமை, புகழ்ச்சி, தேவனுக்கு நன்றியா இருக்கணும், இதெல்லாம் செய்யல அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ சில குழப்பங்கள் வரும், கவலைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அவன் வீட்டாரே அவனுக்கு சத்துரு. அப்போ இந்த மாதிரி காரியங்கள் வரணும், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம நல்லா கர்த்தரை துதிக்கணும், பாடணும், தேவ ஆவியானவரை பெற்று ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். இப்ப இந்த சவுலுக்கு மேல கவனிங்க. அடுத்தது 18வது வசனம், இதோ பெத்லகேமன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறார். அப்ப நம்மளும் என்ன செய்யணும்னா, ஒரு பாட்டை பாடினா கூட நம்ம எந்த அளவுக்கு அதை பெஸ்டா ஆண்டவர் கொடுக்கணும், வாசிக்கணும் அப்படின்றத ஆண்டவருக்கு டைரக்டா அவருக்கே தான் பிரசன்டேஷன் பண்ணிட்டே இருக்கணும், அவருக்கு தான் டெடிகேட் பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா. என்ன இவங்க பார்த்து என்ன மெச்சு கொள்வாங்களா, இவங்க என்ன பாராட்டுவாங்களா, இவங்க என்ன வந்து சூப்பர் பெஸ்ட், ஐயோ கலக்குறீங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கவே எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி உற்சாகப்படுத்துற கூட்டம் நிறைய எங்க பார்த்தாலும் பார்க்கவே முடியாது.
பொறாம ஜனவனா இருக்குது. பார்த்துட்டு கண்டுக்காத ஏதோ பத்தியாக வாசிக்கிறான் பத்தியா, நல்லா இருக்கிறான் பத்தியா, இப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ள இந்த பொல்லாத ஆவி என்ன கிரியை செய்யுமே தவிர, நல்ல ஆவின்றது என்கரேஜ் பண்றது, உருவாக்குறது. ஹல்லேலூயா. அப்போ தாவீதை குறிச்சு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க சவுல் ராஜா கிட்ட. என்ன சொல்றாங்கன்னா, வாசிப்பதில் தேறினவன் அவன் பராக்கிரமசாலி. பாருங்க, அவர் ஒரு பராக்கிரமசாலி, நல்ல திடகாத்திரமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நல்ல மிஷிஷன்ஸும் சரி, நல்ல தேவனுடைய பிள்ளைங்களும் சரி, துதிக்கிறவங்க நம்ம சரீரத்துல உடல் சார்ந்த காரியங்களை நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், ஆண்டவருடைய சுகத்தை பலத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. எந்த பலவீனம் வரக்கூடாது. எந்த சும்மா சில நேரங்கள்ல வருஷத்துல ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஜுரம் தலைவலி வந்துட்டு போலாம், மாசத்துல ஒரு வாட்டி வருதுன்னா நம்ம ஆண்டவர் கிட்ட அதை வந்து சரி பண்ணிக்கணும், ஆண்டவர் கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த வியாதிகளை கடிந்து கொள்றேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, தழும்புகளினால் நீங்கள் குணமாவீர்கள். ஹல்லேலூயா. எகிப்திற்கு வர பண்ணின ஒரு வியாதியை கூட உங்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன். யார் சொன்னது? நம்ம பக்கத்து டாக்டர் சொன்னாங்க அந்த வார்த்தைய. மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்க, அவங்க சொன்னாங்களா? நம்ம உண்டாக்கின தேவன் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நிச்சயமா செய்ய அவர் இன்றைக்கும் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, போகட்டும், அடுத்தது முடிச்சிடுறேன். அடுத்தது யுத்த வீரன், காரிய சமார்த்தன். நல்லா கவனிக்கல, மியூசிக் படிக்கிறதுனால பெனிஃபிட் என்ன தெரியுமா? ஆண்டவர் வந்து நல்ல புத்தியை கொடுப்பார், நல்ல ஞானத்தை கொடுப்பார், எது குட் எது பேட்ன்றது கரெக்டா ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சிக்கிக்குவாங்க, மாட்டிக்குவாங்க, ஐயோ தப்பு பட்டேனே, யாரும் சொல்லலையே, தெரியாத விழுந்துட்டேனே, மாட்டிக்கிட்டேனே, எனக்கு யாரும் காப்பாத்த வரலையே அப்படின்னு புலம்புவாங்க. ஆனா நீங்க நல்ல தேவனுடைய ஆவி அபிஷேகம் தேவனால் நடத்தப்படுற மிஷிஷனா இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார், தம்பி தங்கச்சி இந்த ரூட்ல போ, இந்த ரூட்ல போகாத, தம்பி உன்னை பார்க்க வர்றவங்க இப்படிப்பட்ட குணம் உள்ளவங்க, இப்படிப்பட்ட உன்னை ஏமாத்த வரான், ஜாக்கிரதையாரு, நீ வந்து இங்க போனா சிக்கிக்குவ மாட்டிக்குவேன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் காரிய சமார்த்தன். தாவீது பத்தி ஆண்டவர் சொல்றாரு, காரிய சமார்த்தன். ஹல்லேலூயா. அவன் காரியத்துல அவன் தெளிவா ஜாக்கிரதையா இருந்தார். ஹல்லேலூயா. மாட்டிக்கிட்டேன் சிக்கி கொண்டேன் அப்படின்னு சொல்றதை விட தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படும் போது கர்த்தர் நம்மையும் காரிய சமர்த்தனாய் மாற்றுவார். உங்க படிப்புல கர்த்தர் பெஸ்டா உங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. சில பேர் மைனஸ் நான் சொல்றேன், ஐயோ பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிறான், இவன் வந்து மியூசிக் கிளாஸ் போனா எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்க மாட்டான். மெஜாரிட்டி அப்படிதான் இருக்கு இன்னைக்கு உலகம். ஆனா உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? தேவனுக்காக நீங்க தைரியமா குற சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, நான் இருக்கிறத சொல்றேன், பிராங்கா பேசுவேன், நான் இருக்கிறதா சொல்லுவேன். அதே பிளஸ் டூ டென்த் பிள்ளைங்க எக்ஸாம் நேரத்திலயும் வந்து கத்துக்கிட்டு பாஸ்ட் மார்க் ஆகி ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்த்தவங்களே நான் பார்த்திருக்கிறேன். ஆனா பயந்து பயந்து இருக்கிறோம், நான் அவங்கள பத்தி நான் குறை சொல்ல மாட்டேன். அது அவங்களுடைய குணாதிசயம், அவங்களுடைய உரிமை, அது நான் வந்து கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா தேவனுடைய பிள்ளைங்க தேவ காரியத்துல, உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம், டாக்டர் படிக்கிறதுக்கு, இன்ஜினியர் படிக்கிறதுக்கு, காலேஜில் படிக்கிறது சேர்றதுக்கு எவ்வளவு லட்சம்னாலும் கடன் வாங்கி கூட என்ன பண்ணுவாங்க, படிக்க வைப்பாங்க. ஆனால் மியூசிக் கிளாஸுக்கு என்றால் 500 ரூபாய் கூட கொடுப்பது எப்படி, இலவசமாய் படிக்க வைக்கலாமா அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் சில இடங்கள்ல நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்க கர்த்தருக்குன்னு நீங்க கொடுத்து படிக்கிறது தான் பரலோக வரைக்கும் உங்களை கொண்டு செல்லும். அல்லேலூயா. ஆனா நீங்க உலக பிரகாரமான படிக்கிற காரியங்கள் உலகத்தோட ஆசீர்வாதத்தோட முடிஞ்சிடும். அல்லேலூயா. அதுதான் வித்தியாசம். காரிய சமர்த்தனாய் இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தரோ கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தாவீதுக்கு பாருங்க. அப்போ இந்த தாவீத கர்த்தர் இசையின் மூலமாய் மகிமைப்படுத்தினால ஆண்டவர் அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கர்த்தர் விரும்பினார், நேசித்தார். ஒரு இடத்துலதான் அவர் தவறுகிறார், ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல. ஆனாலும் ஆண்டவர் அவனை அதிகமா நேசித்தார். அவன் மூலமாய் கர்த்தர் சாலமோன் மூலமாய் தேவாலயத்தை கட்டி எழுப்புகிறதை பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொன்னதெல்லாம் நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ரெண்டு காரியம். ஒண்ணு உலகத்துக்காக வாழ்றது, ரெண்டாவது தேவனுக்காக வாழ்றது. நம்ம உலகத்துல இருந்தாலும் தேவனுக்காக நம்ம எதை செய்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும். நீங்க இது அதுக்காக நான் வந்து நிறைய பேர் சேரணும் படிக்கணுன்றதுக்காக எல்லாம் சொல்ல வரேன். உண்மையான விஷயம் என்னன்னா, படிக்கிற பிள்ளைங்களை ஒவ்வொரு நாளும் ஜபத்துல ஒரு நாளைக்கு ஒரு வேத வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், படிக்க வைக்கலாம், மனப்பாடமா சொல்ல வைக்கலாம். தப்பே கிடையாது, இதுதான் ஆசீர்வாதம் அவங்களுக்கு. என் பிள்ளைங்க இன்னைக்கு சின்னவன் மட்டும் வந்திருக்கிறான், நான் அவங்களுக்கு எல்லாம் சொத்து பணம் அதெல்லாம் நான் வந்து கவலைப்படுறதே கிடையாது. இன்னும் 25 வருஷமா எந்த வேலை வெட்டிக்கும் நான் போகாதவன். எனக்கு ஐடினா என்ன தெரியாது, எது பார்ப்பேன் பெரிய பில்டிங் எல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட்டுவேன். ஆண்டவர் எங்கிட்ட சொல்லுவார், அவங்களோட நான் உன்னை நல்லா வச்சிருக்கேன் மகனே அப்படின்னு. அல்லேலூயா. நிறைய இடங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் கடனோ பிரச்சனையோ போராட்டமோ தேவையோ சந்திக்கப்படாமல் இருந்தது, என்னென்ன தேவையோ கர்த்த கொடுத்து கொண்டே இருக்குதான், நடத்தி கொண்டே இருக்கிறார். அதுக்காக போயிட்டு திட்டி கம்பல் பண்ணி வாங்கினதை இதுவே கிடையாது. பிள்ளைங்களுக்கு நான் சொல்லுவேன், பைபிள் வசனம் படிக்கணும். ஒவ்வொரு நாளைக்கும் நான் அவங்கள ஸ்கூல்ல கொண்டு போகும்போது எனக்கு டைமே அப்பதான் பின்னாடி உட்காருவாங்க, வரும்போதே வசனத்தை சொல்லிட்டே வருவாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நம்ம சொத்து சுகங்கள் எல்லாம் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், ஆனால் அது மாத்திரம் செஞ்சிடாதீங்க. அதோட சேர்த்து கர்த்தருடைய வழிகளில் கீழ்ப்படிதல், பயபக்தி, ஜபம், பைபிள் ரீடிங், கர்த்தருடைய ஊழியக்காரில் கனம் பண்றது, பெரியவர்களில் கனம் பண்றது. தேவனுடைய பிள்ளைக்கு இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா, அவங்க முறுமுறுக்க மாட்டாங்க, பெற்றோருக்கு அடங்காத இருக்க மாட்டாங்க. யாரா இருந்தாலும் சரி, என்னதான் தெரிஞ்சு இதுவா இருந்தாலும் பெற்றோரை கனம் பண்ணவர்களா இருப்பாங்க. அல்லேலூயா. பெற்றோரை நம்ம வந்து கனவீனப்படுத்தினா நம்ம ஆசீர்வாதத்தை நம்மளே கெடுத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால இந்த நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் நம்ம செயல்படுவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.